Hello friends, welcome to Ace Multi Creativity Channel. Ini kami nama channelnya keychain. Epi pantren da pakai poro. Atau kau anda first ini madre ure box. Eda itu ratte edit konga. Dress box le ulle box. Atte kuda edit konga. Ippo inda boxa anda na cut pani edit kara. Ippo inda madre cut pani edit kaporo. Idalah anda na inda shape le anda na makai keychain main mau anda na varanch kara. Nah, வந்து ஒரு C keychain வரைய போறேன் C letter keychain. நீ வந்து letter keychain னு வரையணும்னு இல்ல. எந்த ஷேப்னாலும் நீங்க வரையிக்கலாம் ஹார்ட்டோ இல்ல ஸ்டாரோ. இந்த மாதிரி ஸ்கொயர்ல எந்த ஷேப்ல வேணாலும் வரையிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரையிறதுக்கு அப்புறம் நான் இதுக்கு ஹோல்ஸ் போட போறேன். நீங்க கட் பண்ணிட்டு ஹோல்ஸ் போடலாம். ஆனா வந்து நமக்கு ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா வருதுனா எதுவும் பண்ண முடியல. சோ ஹோல்ஸ் போட்டுட்டு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்குவோம். Oke, இப்போ ஹோல்ஸ் போட்டு கரெக்ட்டா அந்த ஷேப்ல நான் வரையிட்டேன். நெக்ஸ்ட் இந்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். எனக்கு வந்து இந்த சி வந்து கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி நான் பெருசா வரைஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க வந்து பஞ்சிங் மெஷின் வச்சு ஹோல்ஸ் போடணும்னு இல்ல. நார்மலா வந்து நீங்க ஊசியிலேயே வந்து லைட்டா ஹோல்ஸ் போட்டுட்டு நீ கீ செயின் வந்து மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பென்சில் மார்க்கலாம் வந்து நம்ம எரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்க ஃபுல்லா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி சோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல பெரிய சீயா இருக்குன்னு சொல்லிட்டு சோ அதனால குட்டி சீ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுல வந்து ஹோல்ஸ் கூட நான் போடல சோ ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போறேன் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்பரன்ட் டேப் எடுத்துக்கோங்க அந்த டேப் வந்து பெரிய டேப்பா எடுத்துக்கோங்க இந்த பெரிய டேப் இப்போதான் காலி ஆச்சு சோ அதனால தான் சின்ன டேப்ல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நீங்க வந்து பெரிய டேப் எடுத்துட்டீங்கனா ஒரே வேலையா முடிஞ்சிரும் இப்போ வந்து இந்த டேப்பை வந்து கீழ கூடி நான் ஒட்டிக்கிறேன் அதாவது பச சைடு வந்து நமக்கு மேல இருக்கணும் அந்த மாதிரி கீழ பார்த்து ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கலர் பேப்பர் எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அந்த ட்ரான்ஸ்பரன்ட் டேப் மேல வந்து இந்த மாதிரி லைட்டா போட்டு விட்டுக்க போறேன் நீங்க வந்து முன்னாடியே கலர் பேப்பர் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த டேப்பை வந்து விரிச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நான் போட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணி வச்சோம்ல அந்த சீயை வந்து கரெக்ட் இதுக்கு மேல வந்து நான் ஒட்டிக்கிறேன் மேல பச சைடு தானே நம்ம வந்து வச்சிருக்கோம் சோ கரெக்ட்டா ஒட்டிட்டு எந்த அளவு வருதோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க பெரிய டேப் வந்து கீழே வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரேடியா அந்த சீலே வந்து நம்ம ஒரேடியா கட் பண்ணிருப்போம் பட் எனக்கு சின்ன டேப் தான் இருந்தனால ரெண்டு தடவை பண்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் இப்போ வந்து நான் திரும்ப வந்து டேப் வந்து கீழே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் வந்து கொஞ்சம் மேல போட்டுட்டு திரும்ப வந்து மிச்ச சி இருக்குல்ல அந்த சி கொட்டுறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன் சோ இது வேலை தானே சோ வந்து பெரிய டேப்பை வந்து நீங்க ஒட்டிக்கோங்க இப்போ இதை எப்படி கட் பண்றதுங்கிற வீடியோ வந்து நான் காட்டல சோ வந்து எந்த ஷேப்ல வேணாலும் சும்மா நார்மலா குட்டி குட்டியா வர மாதிரி நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த டேப்ல இப்போ பேலன்ஸ்ல இருக்கிற சைடையும் நம்ம வந்து ஒட்டிட்டு ஈஸியா வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ பாருங்க எனக்கு ஓரளவு வந்துருச்சு சோ நீங்க நான் சொன்ன மாதிரி பெரிய டேப்ல பண்ணி விட்டுட்டீங்கன்னா இதை விட ஈஸி ரெண்டு வேலை நம்ம பண்ண தேவையே இல்லை இப்போ இதை வந்து நான் ஃபுல்லா கட் பண்ணிட்டு எல்லா சைடும் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட நான் கட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க நான் ஃபுல்லாவே ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரியே பின் சைடும் நம்ம வந்து பண்ணிக்குவோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி நேரா நான் குட்டி குட்டியா நான் கட் பண்ணிக்கிறேன் மேல கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கிளிட்டர்ல வந்து கிளிட்டர் ஷீட்ல ஒரு டேசல் மாதிரி நான் மேக் பண்ண போறேன் இப்ப பாருங்க நான் கட் பண்ணிட்டேன் இப்ப நீளமா இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் எடுத்துட்டு ஃபேபாண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி அதாவது கரெக்டா ஹேங் பண்ற மாதிரி பண்ணிக்க போறேன் இப்ப பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் இந்த இதை வந்து நம்ம பண்ணி கட் பண்ணி வச்சோம்ல அந்த கிளிட்டர் ஷீட்ல வந்து இந்த இதை ஒட்ட போறேன் சோ எப்படின்னா ஃபுல்லா இந்த மாதிரி அதுக்கு மேல வந்து அந்த கிளிட்டர் ஷீட்டுக்கு மேல கட் பண்ணோம்ல அதுக்கு மேல ஃபேப் பாண்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த ஹேங்கிங்கை வந்து ஃபிட் பண்ணிட்டு நான் ரோல் பண்ணிட்டேன்னா நமக்கு டேசல் குட்டியா ஒரு டேசல் வந்து கிளிட்டர் ஷீட்ல வந்து ரெடி ஆயிரும் இப்ப பாருங்க அவ்வளவுதான் இது நல்லா ஒட்டிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஜம்ப் ரிங்ஸை மாட்டிக்கிறேன் அதாவது கிளிட்டர் ஷீட்ல பண்ணோம்ல அதுக்கு ஜம்ப் ரிங்ஸை மாட்டிட்டு கொஞ்சம் செயினை மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து இது ரெடி ஆயிடுவோம் இப்போ இந்த சீக்கு வந்து நம்ம கீ ஹோல்டரை வந்து நம்ம மாட்டணும்ல ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சீல வந்து நம்ம ஹோல்ஸ் போட போறோம் இப்போ சீல வந்து நான் சொன்ன மாதிரி பஞ்சிங் மிஷின் தான் வச்சு ஹோல் போடணும் இல்லை நார்மலா வந்து ஏதாவது பின் மாதிரி எடுத்துட்டு பட் கேர்ஃபுல்லா போடணும் அந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக ஹோல்ஸ் போட்டுட்டு ஜம்ப் ரிங்ஸை நம்ம மாட்டிட்டு அதுக்கப்புறம் கீ ஹோல்டரை நம்ம மாட்டிக்குவோம்
அதாவது கீச்சைன் ஹோல்டரை வந்து நம்ம மாட்டிக்குவோம், ஜம்ப் ரிங்ஸை மாட்டிட்டு. இப்போ பாருங்க, நான் மாட்டிட்டு டைட் பண்ணி, இப்போ வந்து இதை நல்லா வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு கீச்சைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த கிளிட்டர் ஷீட்ல பண்ணோம்ல, அதை வந்து இதோட சேர்த்து கோர்த்துட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்க, இந்த சி கீச்சைன் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்லையும் நான் சொன்ன மாதிரி அந்த செயின் மேலே இருக்குல்ல, அதில் வந்து நான் கோர்த்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஃபைனலாக இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, செம்மையாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ செகண்ட் மெத்தட் வந்து நம்ம பார்ப்போமா. செகண்ட் மெத்தடும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஹோல்ஸ் போட்டு வச்சோம்ல, அந்த சீயை எடுத்துட்டு நான் நெயில் பாலிஷ் வச்சு லைட் லைட்டாக டாட் டாட்டாக வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். நான் வந்து ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ண மாதிரி லைட் லைட்டாக டாட் டாட்டாக வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு சைடுமே இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். இதே மாதிரி ரெண்டு சைடுமே நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, ரெண்டு சைடுமே நான் போட்டுட்டேன். நான் வந்து காய வச்சு கூட நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் ஒட்ட போறேன். ஸோ வந்து நம்ம அதுக்கு எப்படி ஒட்டணும், அதே மாதிரி சும்மா நார்மலாக வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப், ஏன்னா நம்ம அதில் ஆல்ரெடி வந்து கலரிங் பண்ணிட்டோம்ல, ஸோ அதுவே வந்து ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் ஒட்டிட்டு ரெண்டு சைடுமே, ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஒட்டிட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சைடும் நம்ம சேர்த்து வந்து கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் வந்து அந்த கீச்சைன் ஹோல்டர் இருக்குல்ல, அதை மாட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ இதோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு மாட்டினோம்ல டாசல், அதே மாதிரி இதுக்கும் மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. வயலட் கலர் டாசல் மாட்டினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெண்டு கீச்சைனுமே நான் பண்ணிட்டேன். நான் இதுக்கு வந்து டாசல் மாட்டல, என்கிட்ட இப்போதைக்கு வந்து வயலட் கலர் கிளிட்டர் ஷீட் இல்லாதனால நான் மாட்டல. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மெத்தட் தான். நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டினனால தான் ரொம்ப லென்த்தாக தெரிஞ்சிச்சு நான் பண்ணுற ப்ராசஸ். பட் ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தென் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை பார்த்து நிறைய கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ பார்ப்போம். இது வந்து நம்ம ஹோம்மேடாக ஹலோ கிட்டி எக்ஸாம் பேட் பண்ணோம்ல, அதை வச்சு அதை பார்த்து நம்ம பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் பண்ணோம்ல, அதை பார்த்துட்டு இவங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஷோ பீஸ் மாதிரி பண்ணோம்ல, லேமினேஷன் ஷீட் வச்செல்லாம் வந்து அல்லாஹோன்னு சொல்லிட்டு, அதை பார்த்து இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெயின்போ கிராஃப்ட் மாதிரி பண்ணோம்ல, அதை வந்து பார்த்துட்டு இவங்க இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இதுவும் சூப்பராக இருக்குது. முன்னாடி பண்ணவங்க தான் இதையும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சோப் பாக்ஸில் பண்ணோம்ல, ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி ஃப்ளவர் வைக்கிற மாதிரி, அதை பார்த்துட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் கிளிட்டர் க்ளூ பண்ணோம்ல, அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தெர்மாகோலில் பண்ணோம்ல, அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு. நீங்களும் நம்ம சேனலில் வர ஏதாவது கிராஃப்ட் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸை வந்து என்னோட மெயில் ஐடிக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ சென்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஐடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.